RSS राष्ट्रीय சுயம் சேவா சங் இந்த RSS அப்படிங்கற அமைப்புக்கு ஏன் தமிழ்நாட்டுல ஊர்வலம் போக தடை விதிச்சாங்க ஊர்வலம் தானே இந்த ஊர்வலத்துக்கு ஏன் தடை விதிச்சாங்க இந்த RSS ஏன் தமிழ்நாட்டுல பேரணி போகணும்னு துடிக்கறாங்க இதற்கு காரணம் என்ன இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன குறிப்பா இந்த RSS னுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல டீடைலா பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏஆர் சத்ய ஸ்டாக்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான Let's talk good and bad. RSS ராஷ்ட்ரிய சுயம் சேவா சங் அப்படிங்கற ஒரு இந்து மதத்திற்கான இந்து மதத்தினுடைய கொள்கைகளை மிக தீவிரமா கடைபிடிக்க கூடிய ஒரு அமைப்புதான் RSS ராஷ்ட்ரிய சுயம் சேவா சங் சுதந்திரத்துக்காக காந்திக்கு பின்னால ஒரு பக்கம் இந்திய சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருக்கும்போது ஒரு கூட்டம் அதே வேளையில இந்தியாவுக்கு வந்து எந்த அளவுக்கு சுதந்திரம் தேவையோ அதே போல இந்துக்களுக்கும் சுதந்திரம் தேவை அப்படிங்கறதுக்காக ஒரு சில தலைவர்கள் காங்கிரஸ் விலகி தீவிர இந்துத்துவ கொள்கையில ஈடுபடுறாங்க அதன் பேர்ல இந்து மக்களுக்கு என்று ஒரு அமைப்பு வேணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த RSS அப்படிங்கற ஒரு அமைப்பு இந்த அமைப்பு 1925ல உருவாக்கப்பட்டிருக்கு இந்த அமைப்பினுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னா இந்து மதத்தினுடைய பெருமை வரலாறு பண்பாடு இதெல்லாம் வந்து வெள்ளைக்காரங்க நம்ம எல்லாம் அடிமைப்படுத்தி ஆட்சி பண்ணதுனால இதெல்லாம் மக்கள் மறந்துட்டாங்க இத மக்களுக்கு மத்தியில மீண்டும் மீட்டு கொண்டு வரணும் அப்படின்றது RSS ஒரு நோக்கமாக ஆரம்ப காலகட்டத்தில் இருந்ததுங்க இதனால RSS ல இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இந்து மதத்தினுடைய பெருமைகள் வரலாறு பண்பாடு இதெல்லாம் கற்பிக்கப்பட்டது அதே போல RSS ல இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு சில தற்காப்பு பயிற்சிகளும் வழங்கப்படுது போர் யுத்திகளும் கூட கற்பிக்கப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு கூற்றும் வைக்கப்படுதுங்க RSS அப்படிங்கிற அமைப்பு இந்தியாவில் மூணு முறை தடை செய்யப்பட்டிருக்குங்க முதல் முறையா வந்து 1948 காந்தி சுட்டு கொன்ற பிறகு இந்த அமைப்புக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்போதைய பிரதமரான நேரு RSS வந்து தடை பண்ணியிருக்காரு ஏன் அப்படின்னா காந்தியை சுட்டு கொன்ற கோட்சே அப்படின்றவர் RSS அமைப்பை சார்ந்தவர் அப்படின்றத சொல்லி RSS வந்து தடை விதிச்சாங்க அதன் பிறகு இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போனதுல RSS க்கும் இந்த கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை அப்படின்ற பட்சத்துல இந்த அமைப்புக்கு மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டதுங்க அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சின்னு ஒரு காலகட்டம் வந்தது இந்தியாவில அப்போ இந்திரா காந்தி வந்து இந்த RSS அப்படின்ற இந்த அமைப்பை வந்து இந்தியாவிலேயே வந்து தடை செஞ்சாங்க அதன் பிறகு அந்த தடையிலிருந்து RSS வந்து மீண்டு வந்தது அதன் பிறகு பாத்தீங்கன்னா 1980 இந்த காலகட்டத்துல மீண்டும் மூன்றாவது முறையா இந்த RSS அப்படின்ற ஒரு அமைப்பு தடை செய்யப்பட்டது எதுக்காக அப்படின்னா பாபர் மசூதி இடிப்பு அந்த கலவரத்திற்காக மீண்டும் வந்து இந்த RSS அமைப்பு வந்து தடை செய்யப்பட்டதுங்க அதன் பிறகு வந்து அந்த தடையில வழக்கிட்டு மீண்டும் வளர்ந்துட்டே வராங்க இந்த RSS இந்த RSS அமைப்பு அக்டோபர் 2 இந்தியா முழுக்க வந்து ஒரு 50 இடங்கள்ல பேரணி நடத்துறதுக்காக அனுமதி கேட்டாங்க ஆனா அந்த பேரணிக்கு தமிழ்நாட்டுல மட்டும் அனுமதி மறுக்கப்பட்டது ஏன் அப்படின்னா இந்த பேரணி நடந்தா தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்றத மேற்கோள் காட்டி தமிழக அரசு இந்த பேரணி நடத்துறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க